உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே குழப்பமா இருக்க விடை தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்படி என்ன விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கதா செய்யுது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கதா செய்யுது. இதுக்கெல்லாம் மத்தியில சாமி வந்து ஆடுறது உண்மையா, அதாவது அருள் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் தமிழக மக்களிடையே பரவலா வந்து இருக்கதா செய்யுது. சமீபத்துல நம்ம வந்து தைப்பூசம் அப்போ வந்து பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்து கோயில்கள்ல அலகு குத்தி ஆடி இருப்பாங்க. தென் அது இல்லாம தமிழ்நாட்டு கோயில்கள்ல நீங்க எங்க போனாலும் பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அருள் வந்து ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து உண்மையா, மனிதர்களுக்கு வந்து அருள் வருமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல மூணு பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் யூடியூப்ல தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே உடனே உடனே உங்களை வந்து சேரும். ஓகேவா, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அருள் வந்து ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கடந்த 2016 வருஷம் டிசம்பர் மாதம் வந்து இந்தியன் சைக்காலஜிக்கல் போர்ட் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியை வந்து பண்றாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில மனிதர்களை வந்து தேர்ந்தெடுத்து இந்த சாமி வந்து ஆடுறது, அதாவது இந்த அருள் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையா அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஆராய்ச்சி முடிவு வந்து 2018 அடுத்த ஒரு 2 வருஷத்துல வந்து வெளியிடப்படுது. இந்த முடிவுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அருள் வந்து ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களோட மூளையையும் நெப்ரான் அப்படிங்கிற நரம்பு மண்டலத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தென் இதை வந்து நம்ம தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் டீபிக்கலா வந்து உள்ள போய் பார்க்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் நமக்கு தோணுது அப்படின்னா, நம்ம மனித மூளை வந்து மூன்றா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செரிபெல்லம், செரிபிளம், அப்புறம் மிடுலா ஆபுலாங்கேட்டா அப்படிங்கிற ஒரு மூணு பிரிவா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேர்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லும் பொழுது செரிபெல்லம், செரிபிரம் அண்ட் வந்து மெடுலா ஆபுலாங்கேட்டா. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த செரிபெல்லம் செரிபெரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா நரம்புகளையும் வந்து மூளையோட இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செரிபிரம். நம்ம மூளை வந்து கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நம்ம உடம்புக்கு இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் நரம்புகள் மூலமா கூட்டிட்டு போற வேலையை இந்த செரிபிரம் வந்து பாக்குது. தென் இந்த செரிபெல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கும், மொபைல்லையும் சரி ஒரு சில லேப்டாப் கம்ப்யூட்டர் மாதிரியான எலக்ட்ரிக்கல் சாதனத்திலையும் சரி ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு ரீடு ஒன்லி மெமரி, இன்னொன்னு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். ரீடு ஒன்லி மெமரி அப்படின்னா, ஒரு விஷயத்த ஜஸ்ட் பார்த்துட்டு அதோட அதை வந்து அப்படியே மறந்துடும். உதாரணத்துக்கு நமக்கு வரக்கூடிய போன் கால் மாதிரி, நம்ம ஜஸ்ட் அப்போதைக்கு நம்ம வந்து பேசுவோம், அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம போன்ல என்ன பேசணும் அப்படிங்கிறது நம்ம போன்ல வந்து இருக்காது. தென் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா, நம்ம போன்ல வந்து ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசணும் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம போன்லயே வந்து பதிவா இருக்கும். தென் இதே மாதிரிதான் நம்ம மூளையில வந்து செரிபிரமும் செரிபெல்லமும், அந்த செரிபிரமும் மெடுலா ஆபுலாங்கேட்டாவும் வந்து செயல்படுது. செரிபிரம் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள 5 புலன்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது பாக்குறது, கேட்கறது, பேசுறது, நுகர்கிறது, தொடுறது, இந்த மாதிரியான 5 விஷயங்களையும் இந்த செரிபிரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த செரிபிரம் வந்து நம்ம பாக்குற, கேட்கிற, நுகர்கிற, தொடுற இந்த விஷயத்த வந்து அப்போதைக்கு நம்ம எதை தொடுறோம், எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அப்போதைக்கு மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த செரிபிரம் வந்து நம்ம மூளையில வந்து வேலை செய்யுது. இந்த மெடுலா ஆபுலாங்கேட்டா என்ன பண்ணுது அப்படின்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ணு வந்து எந்த அளவுக்கு பாக்குது, எந்த அளவுக்கு கேக்குது, அது வந்து என்ன விஷயத்த வந்து நுணுக்கமா பாக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த ஸ்டோர் பண்ணி இந்த மெடுலா ஆபுலாங்கேட்டா வந்து நம்மளோட மூளையில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பொருளா வந்து இருக்குது. தென் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சாமி வர்றதுக்கும் இந்த மூளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த செரிபிரம் வந்து நம்ம மூளையில இருந்து உடம்பு ஃபுல்லாவும் நெப்ரான் மூலமா நிறைய மைன்யூட் எலக்ட்ரானை வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மைன்யூட் எலக்ட்ரானை வந்து ஒரு அளவுக்கு மேல இந்த செரிபிரம் வந்து எப்போ அனுப்புதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து சாமி வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்து அன்னியன் அப்படிங்கிற ஒரு படமும் சரி, சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு படமும் சரி, நம்ம எல்லாருமே வந்து பாத்திருப்போம். இந்த அன்னியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நார்மலா மனிதர்களோட மனிதனா அம்பியா வந்து சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் எந்த விஷயத்த அதிகமா வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காரோ,
ஒரு கட்டத்துல வந்து இவரோட மூளை வந்து அந்த விஷயமாவே அவரை வந்து மாத்தும், அப்படிதான் அன்னியன் வந்து உருவாகுவாரு. தென் ரெமோவும் வந்து அதே மாதிரிதான் உருவாகுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோயா வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரே மனுஷனுக்குள்ள ரெண்டு மூணு பேர் வந்து வர்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் இதுவும் இல்லாம சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சந்திரமுகியா வந்து எப்படி மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அந்த கங்கா வந்து எதை சின்ன வயசுல அதிகமா கேட்கிறாங்களோ பாக்குறாங்களோ அந்த ஒரு கேரக்டராவே அவங்க வந்து மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. தென் இப்படி மாறுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னியன் படத்துல அம்பிக்கும் சந்திரமுகி படத்துல கங்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா நம்மளோட மூளையில இருக்க இந்த செரிபிரம்னால ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் வந்து நம்ம மூளையில மெடுலா ஆபலான்னு கேட்டால வந்து பதிவாகிறது கிடையாது. அதனாலதான் நமக்கு சாமி வர்றதும் சரி, தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னியன் படத்துல நடக்கிற அந்த ஒரு சில மாற்றங்களும் சரி, நமக்கு நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து தெரியாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு வந்து இந்த மெடிக்கல் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சொல்றாங்க. தென் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சாமி வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாமி வர்றது அப்படிங்கிறது அதிகமா விரதம் இருக்கவங்களுக்கும் அதிகமா சாமி கும்பிடுறவங்களுக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கவங்களுக்கும் தான் வந்து வருது. அதாவது ஒரு அளவுக்கு மேல சாமி கும்பிட்டுகிட்டே இருக்கும் பொழுதும் தென் அந்த தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதிகமா இந்த விரத காலங்கள்ல அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த விரதத்தோட முடிவுல வந்து இவங்களோட மூளை அந்த செரிபிரம் வந்து முழுக்க முழுக்க அந்த தெய்வ உணர்வையே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனிதருக்குள்ள ஏற்படுத்துது. இப்படி ஏற்படுத்தும் பொழுது மூளையில இருக்க அந்த செரிபிரம் வந்து நெப்ரான்கள் வழியா அதிகபட்சமான ஒரு உணர்வ எலக்ட்ரான்ஸை வந்து உடம்பு முழுக்க வந்து கடத்துது. இப்படி கடத்தும் போது அவங்க எதை பத்தி வந்து நினைக்கிறாங்களோ, ஒரு மனிதன் வந்து எதை பத்தி அதிகமா நினைக்கிறானோ அந்த விஷயமாவே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மனிதன் வந்து மாறிடுறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தான் வந்து சாமி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த செரிபிரத்தோட வேலை அந்த நெப்ரான அனுப்புற அந்த ஒரு நெப்ரான்கள் மூலமா எலக்ட்ரான் அனுப்புற அந்த ஒரு வேலம் வந்து குறையும் பொழுது மறுபடியும் மனிதன் பழைய நிலைமைக்கே வந்து திரும்பிடுறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஏன் வந்து பழைய நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அந்த சாமி வந்தப்போ நடந்த ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து பாக்குறீங்கன்னா, இந்த செரிபிரம்ல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து மெடிலா ஆப்லாங்கேட்டால வந்து ஸ்டோர் ஆகுறது கிடையாது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாமி வர்றது வந்து மனுஷங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து சாமி வர்றதை பத்தினா ஒரு சில அறிவியல் பூர்வமான விளக்கங்களை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் இந்த வீடியோ புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு வந்து தெரியல. ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சவங்களால இந்த வீடியோ வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்கள் யாராவது தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தெய்வ நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சாமி வர்றது அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்டையும் வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோவை பத்தின உங்களோட மாற்று கருத்துக்கள் ஏதாலும் இருந்தாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே நீங்க சொல்லுங்க, நம்ம அதை பத்தி வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து லைவ்ல வந்து நடத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வேற என்ன டாபிக் எல்லாம் நான் வந்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென் நம்ம சேனல்ல புதுசா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கறத வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போர்டிங்கா வைக்கிறேன். அதுல யாரு வந்து அதிகமான ஓட்டை வந்து எந்த டாபிக் வந்து பேசுதோ அந்த டாபிக் தான் வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். தென் இந்த ஒரு விஷயத்த வந்து இனிமே புதுசா கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில தான் நீங்க யாராவது என்ன பர்சனலா சோசியல் மீடியால கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே என்னோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கு, அது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட எல்லா வீடியோக்களையும் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே தெரியல சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல மூணு பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியல ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு நைட்டு இன்னொரு புதிய வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். பாய்.